அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியிலே இன்று நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டு காலம் ஆகிவிட்டன. ஜனவரி 26ஆம் தேதி 73வது குடியரசு தினத்தை நாட்டு மக்கள் கொண்டாடக்கூடிய இத்தருணத்தில் இந்தியாவினுடைய விடுதலைக்காக இஸ்லாமிய அறிஞர்கள், உலமாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் பலரும் பலவிதமான தியாகங்களை இந்த நாட்டுக்காக செய்திருக்கின்றார்கள். அத்தகைய தியாகங்களெல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் திட்டமிட்டு ஃபாசிச சிந்தனை கொண்ட சங்க பரிவார கூட்டங்களால் இருட்டடிப்பு செய்யப்பட்டு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே நாட்டினுடைய விடுதலைக்காக முஸ்லீம்கள் எந்த ஒரு தியாகத்தையும் செய்யாதது போல ஒரு பொய்யான தோற்றத்தை நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவார கூட்டங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தருணத்திலே இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக முஸ்லீம் அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடிய உலமாக்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவிலே எல்லா சமய மக்களுக்கும் வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன. அவரவர்கள் வணங்கப்படக்கூடிய வணக்க வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன. அதுபோன்று முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்கள் இறைவனை வணங்குவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய வழிபாட்டு தலங்களில் பள்ளிவாசல்களில் வெள்ளையனை எதிர்த்து, வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பள்ளிவாசல்களிலே வெள்ளிக்கிழமை ஜும்மாக்களிலே நாட்டினுடைய விடுதலையை முன்னெடுத்து மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். அது ஒரு பள்ளிவாசல் அல்ல, பல பள்ளிவாசல்கள். வட இந்தியாவிலே நீங்கள் எங்கு பார்த்தாலும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், அதுபோன்று பாம்பேயாக இருக்கட்டும், கல்கத்தாவாக இருக்கட்டும், இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் இந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இஸ்லாமிய உலமாக்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். வெள்ளையன் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று. அதிலே ஒரு முக்கியமான ஒன்றுதான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கூனி மஸ்ஜித் பள்ளிவாசல். இந்த கூனி மஸ்ஜித் பள்ளிவாசல் என்பது இரத்தம் உறைந்த பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்குண்டான அந்த பெயரே இரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல் என்று சொல்லுவார்கள். ஏன் இப்படி இரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல் என்று அந்த பள்ளிவாசலுக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு வெள்ளிக்கிழமை என்று அந்த பள்ளிவாசலில் உலமாவாக இருக்கக்கூடிய அந்த அறிஞர் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே மக்களுக்கு மத்தியிலே வெள்ளையினை எதிர்த்து அவர்கள் தீவிரமாக வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போர் செய்ய வேண்டும் என்பது போன்ற பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுக்கின்ற போது, அந்த தகவலை அறிந்த வெள்ளை ஏகாதிபத்திய கூட்டம் ஒரு வெள்ளிக்கிழமை என்று இவர் இந்த மௌலவி இதை பேசப் போகிறார் என்பதை அறிந்து அவர்கள் பள்ளிவாசலுக்குள் ஆயுதங்களோடு உள்ளே நுழைந்து அங்கே பிரசங்கம் செய்து கொண்டிருந்த அந்த அறிஞர் உள்பட பிரசங்கத்தை கேட்டவர்கள் அனைவர்கள் மீதும் துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டு பள்ளிவாசல் முழுவதும் இரத்தம் அப்படியே ஆங்காங்கு சிந்தி உறைந்து இரத்த ஆறுகளாக பள்ளிவாசல் அன்றைய தினம் காட்சியாக பட்டிருக்கின்றது. இதிலே அந்த பள்ளிவாசலுடைய அனைத்து சுவர்களிலும் துப்பாக்கி சூட்டின் மூலமாக பலியான அந்த முஸ்லீம்களுடைய இரத்த கரைகள் படிந்திருக்கின்றன. அது இன்றளவும் உத்தரப்பிரதேசத்திலே அது பாதுகாக்கப்பட்டு நாட்டு மக்களுக்கு அது அடையாளப்படுத்துவதற்காக இன்றளவும் இருக்கிறது. இது போன்ற சின்னங்களை எல்லாம் இந்த முஸ்லீம்கள் எத்தகைய தியாகம் செய்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த தியாகத்தை எல்லாம் இருட்டடிப்பு செய்வதற்காக இந்த சங்க பரிவார அரசுகள் இன்றைக்கு திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 73வது குடியரசு தினத்திலே நாட்டு மக்களுக்கு, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த முஸ்லீம்களாகிய நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எண்ணற்ற முஸ்லீம்கள்
பலவிதமான போர் புரிந்திருக்கின்றார்கள். அதிலே சாதாரணமான போர் புரியவில்லை. தங்களுடைய உயிர் எப்படியும் போகும் என்கின்ற தருணத்திலும் கூட அவர்கள் இதை மார்க்க நெறியாக ஏற்று இந்த வெள்ளையினை எதிர்த்து களமாடினார்கள் என்பதற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த கூனி மஸ்ஜித் என்பது மிகப்பெரிய ஒரு சான்று. ஆனால் இன்றைய இந்த சங்கப்பரிவாரர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களை பொறுத்தவரையிலே இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அவர்கள் யாரையெல்லாம் முன்னெடுத்து செல்கின்றார்களோ அவர்கள் அத்துணை பேரும் வெள்ளை ஏகாதிபத்திய அரசிடம் இருந்து பென்ஷனை பெற்றவர்கள், அதுபோன்று வெள்ளையனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர்கள், இவர்கள்தான் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய வரலாற்றை இருட்டடிப்பு செய்துவிட்டு அவர்கள் இந்த நாட்டுக்காக மிகப்பெரிய தியாகம் செய்தது போன்ற ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரையிலே பொருளால் அதிகமாக தியாகம் செய்திருக்கின்றார்கள். நாட்டினுடைய விடுதலைக்காக உயிரால் அதிகமான அளவுக்கு தியாகம் செய்திருக்கின்றார்கள். அது குறிப்பிட்ட ஒரு மாநிலம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு பகுதிகளிலும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தியாகம் செய்திருக்கின்றார்கள். அத்தகைய தியாகம் செய்த இந்த உலமாக்கள் அவர்களும் ஒரு வகையிலே அணியணியாக தியாகம் செய்திருக்கின்றார்கள். அதுபோன்று அவர்களிடம் கிடைக்கப்பட்ட செய்தியின் மூலமாக எண்ணற்ற முஸ்லீம்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த அளவிற்கு செய்திகள் பாய்ச்சப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது மார்க்கத்தினுடைய ஒரு நெறி, போர் செய்ய வேண்டும், இந்த வெள்ளையனை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய ஒரு கட்டளை என்கின்ற அளவிற்கு மார்க்க அறிஞர்கள் வெள்ளையனுக்கு எதிராக அவர்கள் ஃபத்வா கொடுத்திருக்கின்றார்கள், மார்க்க தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக முஸ்லீம்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள். அதனால்தான் முஸ்லீம்கள் இன்றைக்கு கல்வியிலே மிக பின்தங்கி இருக்கின்றார்கள். வெள்ளையனுடைய அவனை போன்று உடை உடுத்தக்கூடாது, அவனை போன்று முடி திருத்தம் செய்யக்கூடாது, அவனை போன்று கல்வி கற்கக்கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆங்கில கல்வி அது வெள்ளையினுடைய பாஷை, அந்த பாஷையை முஸ்லீம்கள் கற்றுக்கொள்வது தடுக்கப்பட்டது, அது ஹராம் என்று உலமாக்கள் இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களுக்கு ஃபத்வா மார்க்க தீர்ப்பு கொடுத்ததின் காரணத்தினால் இன்றைக்கு முஸ்லீம்கள் கல்வியிலும் கூட பின்தங்கி இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு வெள்ளையினை எதிர்த்த ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள். அதிகமான அளவிற்கு வெள்ளையினை எதிர்த்து போர் புரிந்தார்கள். அந்த போரினுடைய விளைவு, அதனுடைய உயிர் பலியின் காரணத்தினால் அவனால் இந்த நாட்டை ஆள முடியாது என்பதை விட்டுவிட்டு அவன் ஓடியதற்கு முழு முழு காரணம் முஸ்லீம்கள் தான் என்பதை இத்தருணத்திலே நாங்கள் சொல்லிக்கொண்டு, இதுபோன்று பொய்யான முஸ்லீம்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எத்தகைய தியாகமும் செய்யவில்லை என்று ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய சங்க பரிவார்கள் தான் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எந்த ஒரு துரும்பையும் எடுத்து போடாதவர்கள் என்பதை இத்தருணத்திலே கூறிக்கொண்டு, எக்காலத்திலும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் இந்த நாட்டினுடைய அனைத்து நல்லறங்களுக்காகவும் முஸ்லீம்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டு இருப்பார்கள். அதை எத்தகைய அரசு வர்க்கங்கள் அதை இருட்டடிப்பு செய்தாலும் முஸ்லீம்கள் அதை தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு, வெளி உலகத்திற்கு, வெளி மக்களுக்கு இதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்பதை கூறி இத்தருணத்தில் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.